இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா அயோத்தியதாசர் என்ற பாடத்தில் உள்ள வினாவிடை நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம அயோத்தியதாசர் பாடத்துல வினாவிடை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அயோத்தியதாசர் சிந்தனைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அயோத்தியதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அயோத்தியதாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அயோத்தியதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அயோத்தியதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அயோத்தியதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அயோத்தியதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்தாகும். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்தாகும். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்தாகும். அயோத்தியதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு ஆகும். அயோத்தியதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பாகும். அயோத்தியதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பாகும். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்பு உடையது மழை ஆகும். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்பு உடையது மழை ஆகும். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை ஆகும். குருவினா, அயோத்தியதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை? அயோத்தியதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை? நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்தியதாசர் கூறுகிறார். ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்தியதாசர் கூறுகிறார். ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். திராவிட மகாசன சங்கம் எவற்றுக்காக போராடியது? அயோத்தியதாசரின் கொள்கைகளை வலியுறுத்தவும், ஒடுக்கப்பட்டோர் நலன் பாதுகாக்கவும், சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினர் நியமித்தல்,
பொது மருத்துவ மனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக திராவிட மகாசன சங்கம் போராடியது. அயோத்திதாசரின் கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் நலன் பாதுகாக்கவும் சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றிற்காக திராவிட மகாசன சங்கம் போராடியது. அயோத்தியதாசரின் கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் நலன் பாதுகாக்கவும் சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக திராவிட மகாசன சங்கம் போராடியது. அயோத்தியதாசரின் கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் நலன் பாதுகாக்கவும் சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக திராவிட மகாசன சங்கம் போராடியது. அடுத்த வினா, சிறு வினா, அயோத்தியதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக. அயோத்திதாசர் 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். அயோத்திதாசர் 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஓராண்டிற்கு பிறகு அதன் பெயரை தமிழன் என மாற்றினார். ஓராண்டிற்கு பிறகு அதன் பெயரை தமிழன் என மாற்றினார். ஓராண்டுக்கு பிறகு அதன் பெயரை தமிழன் என மாற்றினார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். தமிழன் இதழ் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். தமிழன் இதழ் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊற்றினார். அயோத்தியதாசர் 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். அயோத்தியதாசர் 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஓராண்டிற்கு பிறகு அதன் பெயரை தமிழன் என மாற்றினார். ஓராண்டிற்கு பிறகு அதன் பெயரை தமிழன் என மாற்றினார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை
தெளிவு படுத்துவதே இந்த இதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். தமிழன் இதழ் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இரண்டாவது வினா, அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துகள் யாவை? அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை? விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்க கூடாது. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்க கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தனமாக கூறினார் அயோத்திதாசர். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தனமாக கூறினார் அயோத்திதாசர். விடுதலை என்பது வெறு ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்க கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்க கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தனமாக கூறினார் அயோத்திதாசர். அடுத்தது நெடுவினா, வாழும் முறை, சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. வாழும் முறை, சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. வாழும் முறை, அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அறிவை அழிக்கும் போதை பொருட்களை பயன்படுத்த கூடாது. அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அறிவை அழிக்கும் போதை பொருட்களை பயன்படுத்த கூடாது. அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அறிவை அழிக்கும் போதை பொருட்களை பயன்படுத்த கூடாது. சமத்துவம், அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கல்வி,
வேளாண்மை காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். அயோத்தியதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். இந்து, பௌத்தம், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ, இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அயோத்தியதாசர். இந்து, பௌத்தம், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ, இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அயோத்தியதாசர். அடுத்தது சிந்தனை வினா. ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை? ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாட்டு உணர்வு, மனித நேயம், இரக்கம், கொடை உணர்வு, சமத்துவம், பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், உதவும் மனப்பான்மை ஆகிய உயர் பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாட்டு உணர்வு, மனித நேயம், இரக்கம், கொடை உணர்வு, சமத்துவம், பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், உதவும் மனப்பான்மை ஆகிய உயர் பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாட்டு உணர்வு, மனித நேயம், இரக்கம், கொடை உணர்வு, சமத்துவம், பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், உதவும் மனப்பான்மை ஆகிய உயர் பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது சரியான விடை. அயோத்தியதாசர் பிறந்த ஆண்டு 1845. அயோத்தியதாசர் பிறந்த ஆண்டு 1845. அயோத்தியதாசர் பிறந்த ஊர் சென்னை. அயோத்தியதாசர் பிறந்த ஊர் சென்னை. அயோத்தியதாசர் பிறந்த ஊர் சென்னை. அயோத்தியதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் ஆகும். அயோத்தியதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் ஆகும். அயோத்தியதாசர் என்பவர் காத்தவராயனின் ஆசிரியர் ஆவார். அயோத்தியதாசர் என்பவர் காத்தவராயனின் ஆசிரியர் ஆவார். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர் அயோத்தியதாசர் ஆவார். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர் அயோத்தியதாசர் ஆவார். ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907 ஆகும். ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டிற்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் தமிழன். ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டிற்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் தமிழன் ஆகும். ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டிற்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் தமிழன் ஆகும்.
அயோத்தியதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர். அயோத்தியதாசன் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்தாகும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பாகும். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை ஆகும். குருவினா அயோத்தியதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை? நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஒப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஒப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். ஒரு சிறந்த வழிகாட்டி மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். திராவிட மகாசன சங்கம் எவற்றுக்காக போராடியது? அயோத்திதாசரின் கொள்கைகளை வலியுறுத்தவும், ஒடுக்கப்பட்டோர் நலன் பாதுகாக்கவும், சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றிற்காக திராவிட மகாசன சங்கம் போராடியது. அயோத்தியதாசரின் கொள்கைகளை வலியுறுத்தவும், ஒடுக்கப்பட்டோர் நலன் பாதுகாக்கவும், சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்வி கூடங்கள் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக திராவிட மகாசன சங்கம் போராடியது. அடுத்த வினா, சிறுவினா, அயோத்தியதாசரின் இதழ்பணி பற்றி எழுதுக. அயோத்தியதாசர் 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். அயோத்தியதாசர் 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஒரு ஆண்டிற்கு பிறகு அதன் பெயரை தமிழன் என மாற்றினார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கம் என்று அயோத்தியதாசர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இந்த இதழின் நோக்கம் என்று அயோத்தியதாசர் குறிப்பிட்டார். தமிழன் இதழ் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஐதராபாத், ரங்குன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். தமிழன் இதழ் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்குன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். அரசியல் விடுதலை பற்றிய அயோத்தியதாசரின் கருத்துக்கள் யாவை? விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்து. சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்க கூடாது. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்து. சுய ராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டுமே இருக்க கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது
அது அமைய வேண்டும். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்தியதாசர். அடுத்தவினா நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றிய அயோத்தியதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக. அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அறிவை அழிக்கும் போதை பொருட்களை பயன்படுத்த கூடாது. அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அறிவை அழிக்கும் போதை பொருட்களை பயன்படுத்த கூடாது. சமத்துவம். அயோத்தியதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். அயோத்தியதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். இந்து, பௌத்தம், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் அயோத்தியதாசர். அடுத்த வினா சிந்தனை வினா. ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை? ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாட்டு உணர்வு, மனிதநேயம், இரக்கம், கொடை உணர்வு, சமத்துவம், பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், உதவும் மனப்பான்மை ஆகிய உயர் பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாட்டு உணர்வு, மனிதநேயம், இரக்கம், கொடை உணர்வு, சமத்துவம், பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், உதவும் மனப்பான்மை ஆகிய உயர் பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அயோத்தியதாசர் பிறந்த ஆண்டு 1845 ஆகும். அயோத்தியதாசர் பிறந்த ஆண்டு 1845 ஆகும். அயோத்தியதாசர் பிறந்த ஊர் சென்னை. அயோத்தியதாசர் பிறந்த ஊர் சென்னை. அயோத்தியதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்தியதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்தியதாசர் என்பவர் காத்தவராயனின் ஆசிரியர் ஆவார். அயோத்தியதாசர் என்பவர் காத்தவராயனின் ஆசிரியர் ஆவார். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர் அயோத்தியதாசர் ஆவார். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழின் ஆசிரியர் அயோத்தியதாசர் ஆவார். ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டிற்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் தமிழன் ஆகும். ஒரு பைசா தமிழன் இதழ் ஓராண்டிற்கு பிறகு அடைந்த பெயர் மாற்றம் தமிழன் ஆகும். சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம மேம் இந்த ஒரு லெசன் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கும் சேர்த்து வச்சு படிக்க வேண்டாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அசஸ்மெண்ட் வந்துடும் சில்ட்ரன். நீங்க இயல் ஒன்றில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடையே மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பா இன்னைக்கு அசஸ்மெண்ட் நீங்க எழுதிருவீங்க, அதனால ரெடியா இருங்க சில்ட்ரன். சோ மேம் இன்னைக்கு என்ன ரிவைஸ் பண்ணோம் அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.